ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் ஸ்பெஷல் எபிசோட் 1 ரிவ்யூ பத்தா பாவரோ. இந்த சீரிஸ் ஒரு ஸ்பெஷல் சீரிஸா இருந்தாலுமே இதுல வர ஃபைட் சீன்லாம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். நான் எப்பயும் போல சொல்றதே சொல்றேன், நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல க்ளோரி கேம் கட்டுறாங்க. அதுல ஏசியா அவரோட மெம்பர்ஸ் அங்க இருக்க ஒரு ரிட்டர்ன் பாஸ் போர்டு அடிச்சுட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஏசியா அங்க இருக்க ரிட்டர்ன் பாஸ் ஈஸியாவே அடிச்சுட்டான். இப்ப ஏசி ஈபன் கிட்ட வந்துட்டு, நீ இப்ப ஒரு மூவ் பண்ணி ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, முன்ன விட இப்ப நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட, உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு, நீனும் கஷ்டப்படனா அந்த திறமையை வெளிக்கொண்டு வரலாம். சரி, தீத்தோட முடிச்சப்ப சொல்லிட்டு அவனும் வெளியே வரான். அவனும் டயர்டா உட்காந்துட்டு இருக்க பின்னாடி பாஸ் அடிச்சுட்டு ஏன்னா போதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறாங்க. ஏசியும் இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, பாசு உன நான் அங்கே சும்மா விட்டு போக மாட்டேன், ரெண்டு பேருமே இப்ப எங்க ஒரு ட்ரிப்புக்கு வரீங்க. ஏசியும் எனது ஒரு ட்ரிப்பா? இப்ப ஈபானும் முதல் ஸ்டேடியம் கட்டறாங்க. அந்த இடத்துக்கு மக்கள் ஆவலா வந்துட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு பாஸ் ஏசியை கூட்டி வந்திருக்கா. இப்போ அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷனை கவுண்டன் குத்த ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல முதல் முறையா ஹாலோகிராம் வச்சு காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல ஹாலோகிராம் வச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸுக்கான கேரக்டர் காட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்த மக்கள் ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப இருக்க ஐஸ்லண்டரோட கேப்டன் சென்சாங் வரான். அவன பார்த்துட்டு, அட அது என்னோட கேரக்டர் ஒன்னாட்டம் லிஃப்ட் தான சொல்லிட்டு திமிரா பாத்துட்டு இருக்கான். இப்போ ஸ்டேஜ்ல ஒன்னாட்டம் லிஃப்டோட கேரக்டர் காட்டுறாங்க. ஆனா இத பார்த்த மக்கள் ஒன்னாட்டம்ல சொல்லிட்டு சேர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தவனே ஏசிக்கு அவனோட பழைய ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. ஏசியும் இப்ப வரைக்கும் என்ன நடந்துங்கிறத நினைச்சு பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு அந்த காம்படிஷன் ஆரம்பிக்குது. அங்க ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், க்ளோரியோட 6வது ஆல் ஸ்டார் காம்படிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இந்த ஹோலோகிராம பாத்துருப்பீங்க. இந்த ஹோலோகிராம வச்சுதான் இன்னைக்கான மேட்சே நடக்க போகுது. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல 7 ரூக்கீஸ் வர போறாங்க. இந்த இடத்துல ரூக்கீஸ் சொல்றது புதுசா சேர்ந்த பிளேயர்ஸா சொல்லுவாங்க. சரி, எப்பயும் போல நம்ம ரூல்ஸ் பார்ப்போம். இங்க வர புது பிளேயர் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நான் ரூக்கி பிளேயரை சேலஞ்ச் பண்ணலாம். அந்த சேலஞ்ச் ஒரு 1v1 மேட்சா இருக்கும். அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு புது பிளேயர் சேலஞ்ச் பண்ணாலும் அந்த சேலஞ்ச கொடுத்த பிளேயர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இது கேட்டாங்க, அப்படி ஒரு ரூல் இருக்கான்னு கேட்க, பாசும் ஆமா, இந்த டோர்னமெண்ட்ல எத்தனை பேர் உனக்கு சேலஞ்ச் பண்ணாலும் நீ போய் தான் ஆகணும். இந்த ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட்ல காடியாவை தான் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சிருக்காரு. டாங்கோ ஆமா, அவரோட ஹையஸ்ட் ரெக்கார்டு என்ன? பாசு ஒரு ஈவெண்ட்ல 7 ரூக்கி வருவாங்க. அந்த 7 ரூக்கியுமே காடியாவை தான் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இதை கேட்டு ஏசிக்கு ஒரு மாதிரி இருக்கு. கீழே இருக்க ஹோஸ்டும், சரி நம்ம மேட்ச் ஆரம்பிப்போம், நம்ம கிட்ட வர முதல் சேலஞ்சர் டைனி ஏர்பட் டீமை சேர்ந்த கவுவிங் ஜெய். இதை பார்த்து ஏசியோ, அட டைனி ஏர்போட அடுத்த கேப்டன்ல இவன். இது கேட்டு பாசு, என்னது இவனா டைனி ஏர்போட அடுத்த கேப்டன்? இவன் ஒரு சின்ன பயமா இருக்கானு. இப்போ இங் ஜெயும் ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு இருக்கான். ஆனா அங்கிருந்து பேசுறதுக்கு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனும் பதறிட்டே பேசிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசுறது கேட்டு மத்த டீம்ல ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இங் ஜெயும் ஸ்டேஜ்ல பதறிக்கிட்டு, நான் சேலஞ்ச் பண்ணும்போது இவனோட கேப்டன் வாங் ஜேசி அப்படின்றான். இவன் இந்த மாதிரி பதறி பேசுறதை பார்த்துட்டு அவனோட கேப்டன் மைக் வாங்கிட்டு, நான் தான் வாங் ஜேசி, இங்க இருக்கான இங் ஜெய், எங்க டீமோட ஒரு திறமை வாய்ந்த மெம்பர், அதனால இந்த சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். இப்ப இந்த டோர்னமெண்ட்டுக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ண சிஸ்டம்ல இவங்க ரெண்டு பேருமே விளையாட போறாங்க. கேம் குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. அந்த மேட்ச் அங்க வெளியே இருக்க ஹோலோ கிராம் மூலமா எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஆல் ஸ்டார் காம்படிஷனோட முதல் மேட்ச் டைனியர் டீமை சேர்ந்த வாங் ஜேசி வர்சஸ் இங் ஜெய். இதுல வர ஹோலோ கிராம பார்த்து மக்கள் வாயை போல பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் உள்ள கேரக்டர் வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே விடாம சண்டை போட்டு இருக்காங்க. அந்த வானத்துல நடக்கிற சண்டைய மக்கள் ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. இப்போ எஞ்சேவோ வாங்கிஷை ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா வாங்கிஷை திரும்பி இவன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து மக்கள் வாய போலந்துட்டு இருக்காங்க. கேம்ல பார்த்தா வாங்கிஷை எஞ்சே விடாம அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு பேருமே விடாம அடிச்சுட்டு இருக்காங்க. அதுல வர ஆலோசாம மக்கள் வாய போல பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து பாசும், ரூக்கி சேலஞ்ச் வர ஒரு ஷோக்கு தானே, ஏன் இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க? டேங் இதை கேட்டுட்டு, என்னது ஷோக்காகவா? அப்ப நிஜமான சண்டை போட மாட்டாங்களா? பாசும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஏசியவும் நான் உனக்கு சொல்றேன், இங்க நடக்கிற மேட்ச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அதுக்குன்னு ஒரு கத்துக்குட்டி இந்த மாதிரி குடும்பத்தை கூடாது அப்படின்றான். இது கேட்டு கேப்டன் இவன், மேட்ச் இப்பதான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம வாங்கேசி ஒண்ணும் அந்த கத்துக்குட்டியே புள்ளி பண்ணல. இந்த சைட் கேம்ல பார்த்தா இங்கேயும் வாங்கேசியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். வாங்கேசியும் அந்த அட்டாக் தடுக்க பாக்குறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி இங்கே அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுல வாங்கேசிக்கு நிறையவே டேமேஜ் போகுது. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். நான கனவு காண்றேனா? கேப்டன் வாங்க ஒரு கத்துக்குட்டி அடிச்சுட்டு இருக்கான். இதை கேட்டு சஞ்சாங்க சிரிச்சுக்கிட்டு, அவன் தோத்தானா அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். பாஸ் இதை பார்த்துட்டு, அட அந்த பையனுக்கு நிறைய திறமை இருக்கு. ஏசி இதை பார்த்துட்டு, அவன் ஃபாஸ்டா இருக்கதான், வாங்கேசி அளவு ஃபாஸ்டா இருக்கான், நான் ஒத்துக்கிறேன். அவங்க
ஓடினதை பார்த்துட்டு அட என்ன நடக்குதுங்க, ஒரு செகண்ட் வாங் ஜேசி அந்த மாதிரி தான், இப்ப பார்த்தா வாங் ஜேசி மானமே போயிடும் போலயே. கேப்டன் ஈவோ உனக்கு எது வித்தியாசமா இருக்க மாதிரி தெரியல. இந்த இடத்துல ரெண்டு அக்கௌண்ட்டுமே அலையன்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துச்சு, அதனால ரெண்டு கேரக்டரோட பவருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த சைடு ஏசியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், அவன் வாங் ஜேசியோட ஸ்டூடெண்ட் தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா ரெண்டு கேரக்டருக்கும் இருக்கிற அட்டாக் டேமேஜ் ரொம்ப வித்தியாசமானது. அது ஏன் அப்படி நடக்குது? ஒருவேளை வாங் ஜேசி இந்த சைடு கேப்டன் ஈவோ அவனுக்கு உத்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணவே இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பவர் ஸ்லாட்டை கொடுத்தாங்க, ஆனா வாங் ஜேசி எந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு டவுன் சொட்டினும் அப்போ அந்த பையனை வேறனே ஜெயிக்க வைக்கிறானா கேப்டன் ஈவோ? ஆமா, அது யாருக்குமே தெரியாம பண்ணிட்டு இருக்கான். இப்போ டைனியரோட எதிர்காலம் உன் கையில இருக்கு, இதை ஈஃபான் பாத்துட்டு இருக்கான். இஞ்சே நீ செஞ்சிட்ட, ஈஃபானு தான் மனசுக்குள்ள லார்ட் கிரீம் அதாச்சும் ஏசி சொந்த நினைச்சு பாத்துட்டு இருக்கான். உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சானா உன்னோட திறமை நீ வெளி கொண்டு வரலாம் அப்படின்றாரு. இப்ப அந்த ஓஸ்டும் சரி அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கலாம், நம்ம ரெண்டாவது மேட்ச்ல வரப்போறது டைனியர் டீம் சேர்ந்த ஷவ் ஈஃபான். இதை கிட்ட பசும் சினது ஈஃபானா இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்க கேக்க டேங்கு நம்ம கூட விளையாடுவானே அதே கேரக்டர் தான். இதை கிட்ட பசும் ஓ அந்த ஃபேண்டம் டீமனா? ஈஃபான் அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு நான் இன்னைக்கு யார சேலஞ்ச் பண்ண போறேன்னா குளோரியோட டாப் ஃபேண்டம் டீமன் சீனியர் லூஷ் கூப்பிடுறது லூஷியானும் மனசுக்குள்ள டைனியர் டீமோட சீக்ரெட் வெப்பன் அவன் என்ன நேரத்தை எடுக்கிறதுக்கு உனக்கு திறமை இருக்கா பாப்பா சொல்லிட்டு ஈஃபானை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மேட்ச் பார்த்து அவங்க சொல்லினு அட லூஷான் இப்படி அடிச்சிட்டு இருக்காரு, இப்படியே போனா ஈஸியா தோத்து போயிடுவானே. பக்கத்துல கேப்டன் ஈவோ கடைசி மேட்ச் பார்த்தல, இதை பார்த்த எல்லா சீனியருக்குமே இப்ப ஒரு பயம் இருக்கும். அந்த மேட்ச்ல பார்த்தா லூஷியானும் ஈஃபானை விடாம 23 ஹிட் காம்போ வச்சு அடிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த டைனியர் டீமேட் எல்லாம் அவன் நம்மள அசிங்க பத்திட்டு இருக்க சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்காங்க. ஏசி இந்த மேட்ச் பார்த்து லூஷியானோட ஃபேண்டம் டீமன் பவர் அட்டாக் ஸ்பீடு தான், ஆனா ஈஃபானோட ஃபேண்டம் டீமன் அதுக்கான ஆப்போசிட் தான். எப்ப இந்த மாதிரி ஒரு டாப் ஃபேண்டம் டீமன் கூட சண்டை போட தெரிய வருது.
யாச்சு நீங்களா? ஏ சிவம், ஈஃபான், உன்னோட திறமை நீ சந்தேகப்படாத. உனக்கு இன்னுமே வயசு இருக்கு. இந்த மாதிரி திறமையை கட்டுறதுக்கு உனக்கு நிறையவே டைம் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகள் திருப்பி கிடைக்கும், அதுக்காக காத்துரு. க்ளோரி, நீ நினைக்கிற அளவுக்கு சிம்பிள் கிடையாது. இதை கேட்டு ஈஃபான் அழுதுகிட்டு, ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பா செய்வ சீனியர் அப்படின்றான். ஏசியோ அங்க கிளம்ப, ஈஃபானோ சீனியர் என்கிட்ட பதில் சொல்லுங்க, நீங்க எதுக்காக ரிட்டையர் ஆனீங்க? ஏசியோ, நானா? நானும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஈஃபானோ, அப்ப நீங்க திருப்பி கம்பா கொடுப்பீங்களா? ஏசியோ, எனக்கு வயசாகுதுதான், ஆனா நான் விட்டு கொடுக்க போறதுல. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கனா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye.